ஹலோ ஜெயம்மா, நாங்க ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம். உங்களோட மெடிசன் செலவு 20,000 தாண்டிடுச்சு. அந்த பணத்தையும் ரெடி பண்ணிக்க சொல்லிட்டார் டாக்டர். இன்னும் ரெண்டு நாள்ல வந்து டாக்டருக்கு காசு கொடுத்துறேன்னு சொல்லுமா. ஜெயா, ஜெயா, மாட்டை எதுக்காக வித்த? அந்த பணத்தை எடுத்துட்டு வா. அது இல்ல மாமா. நீ எதுவும் பேசாத, முதல்ல அந்த பணத்தை எடுத்து கொண்டு இவர்கிட்ட கொடு. இல்ல காத்தர்ல அவங்க வராங்க. என்ன ஜெயமா, பொண்ணு விசேஷம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லா நடந்துச்சுண்ணா. ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரல? என் பொண்டாட்டியோட பெரியமா பேத்திய ஊஞ்சல்ல போட்டாங்க, அதுக்கு போயிட்டு வரோம். ரொம்ப நெருங்கின சொந்தமா இருக்கே. சரி அதை விடுங்க. மொய் எங்கண்ணா? நீ எப்படியும் பணத்தை தானே தரணும். என்ன பத்தி யாருக்குமே சரியா புரியல நிஜம். ஜெயம்மா 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 ஜெயம்மா, உன்னை பார்த்தாலே பயம் வருது வருது எனம்மா. ஜெயம்மா 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 ஜெயம்மா, ஒரு நல்ல மனசு யாருக்கும் இல்லை எனம்மா. ஜெயம்மா, இந்தாங்க இந்தாங்க உங்க மொய் போனா, என்னோட பொட்டியை கொடுத்துருங்க. ஊர்ல இருக்கவங்க அண்ணனுக்கு போன் போடு. ஹலோ, என்ன ஜெயமா? ஏ பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட வரவே இல்ல, மொய்யாவது அனுப்பணும்ல. சரி அதுக்கு இப்ப என்ன சொல்ல வர? மொய் பண்ண வர வரைக்கும் உன் வண்டி 1 inch கூட நகராது. இது என்ன, இது என்ன புது பிரச்சனை? இங்க பாரு டேய், இங்க உட்கார்ந்து இந்த வேலை பாக்குறியா? மொய்க்காக உன் வீட்டுக்கு போயிருந்தேன், மொய் காசை கொடு. ஒரு கிலோ அரிசி ஒரு பாட்டில் மண்ணெண்ணெய் தாண்டா நம்ம வாழ்க்கை. இங்க உட்கார்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, கிளம்புங்கடா. தம்பி, இந்த பாப்பா ஃபங்க்ஷனுக்கு போட்ட பால் காசு. அக்கா, அந்த பாபு இங்க தான் இருப்பான். பாபு, தர வேண்டிய மொய் காசு எங்க? அது அப்புறமா தந்துருவாரு ஜெயம்மா. ஓஹோ, நீ என்னடா நடுவுல பஞ்சாயத்து பண்ற? டே கோபி, ஜெயம்மா ஜெயம்மா, பாபு மொய் காசு தரலன்றதுக்காக ஏன் ஓட கூட்டிட்டு போறீங்களே? எங்க வீட்டுல தெரிஞ்சா என்ன தர்மடி அடிப்பாங்க. ரெண்டு நாள்ல குத்துருங்க. ரெண்டு நாள்ல குடுக்கலனா உன் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிடுவேன். கோபி குடுறா. டேய் கிழவா, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணும் ஒண்ணுமே இல்லையாடா? மொய் போட்டியா இல்ல பிச்சை போட்டியா? 20 வருஷமா என் புருஷன் உன் வீட்டுல நடந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் எவ்வளவு மொய் எழுதுறாரு? உன் மொய் புக் எடுத்து பாரியா, போயா. 1000-1000 மொய் எழுதிருக்கோம், நீ வெறும் 5 ரூபாய் வச்சிருக்க. அந்த 5 ரூபாயும் செல்லாதக்கா, அதுலயும் பெரிய ஓட்ட இருக்கு பாத்தீங்களா. நிறுத்துடா கணக்கு. ஜெயம்மா, உனக்கு தெரியாது, என் கல்யாணத்தப்பெல்லாம் எல்லாரும் எனக்கு 4 or 5 paisa தான் போட்டாங்க. நானாவது உனக்கு 5 ரூபாய் மொய் வச்சிருக்கேன். உன் வீட்டுல உன் சாவை தவிர ஒண்ணு இல்லைன்னு தானே யார் வீட்லயும் போய் மொய் வைக்கிறது இல்ல. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் அப்படியே விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா, நம்ம ஃபங்க்ஷன்ல தான் தின்னது பெருசு. சாப்பிடுவாரு சாப்பிடுவாரு, மொய் பணம் கொடுக்கலனா தின்னதெல்லாம் கக்க வைப்பேன். வாடா. ஸ்ரீ ராமச்சந்திரா, என்னோட 80 வயசு அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய நான் பாக்கல கேக்கல. புஷ்பா பெட்டா, உன் தங்கச்சிக்கு ஒரு அடி கூட படாம நான் சைக்கிள் ஓட்ட கத்துத்தரேன். மெதுவா மெதுவா, பார்த்து மெதி.
பாத்தியா எப்படி மெதிக்கிறா? ஐயோ ஏசு, காசு எங்க வச்ச? இங்கதானே இருந்தது. நீ ஏண்டா என்ன மொய் வைக்காம இருக்க? சாயங்காலத்துக்குள்ள குடுத்துறேன்க்கா. எங்க பிராந்தி கடையிலயா? அப்பாவி நினைச்சேன்டா இவ்ளோ கிரிமினலா இருப்பனு எதிர்பார்க்கவே இல்ல. இல்லக்கா, எப்படியாவது நான் குடுத்துறேக்கா. உங்ககிட்ட மொய் எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். வாடா கோபி, போலாம். நெஞ்சு வலி எனக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்குடி. சமாளிச்சிடலான்னு பாக்குறேன், ஆனா என்னால முடியவே இல்லடி. தைரியமா இருங்க மாமா, இன்னும் ரெண்டு நாள்ல காசெல்லாம் வந்துடும். அப்படி வரலனாலும் வேற ஏதாவது பண்ணியாவது உங்களுக்கு நான் ஆபரேஷனை முடிச்சிருவேன். நானும் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், ஆனா யாரும் உதவி செய்யற மாதிரி தெரியல. எப்படியாவது வந்துரும் மாமா, ரொம்ப யோசிக்காதீங்க, சாப்பிடுங்க.